ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வெளியிட்ட ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ்லாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணால் பாருங்கள். நம்ம தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு குறையும் வரை பள்ளிகளை திறப்பதற்கு வாய்ப்பே இல்லை என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா இன்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. இந்த பள்ளிகள் திறப்பு குறித்து நேற்று ஆலோசனை எதுவும் நடத்தப்படவில்லை என்று அவர் கூறியிருக்காரு. மேலும் ஆசிரியர் தகுதி தேர்வில் வந்து தற்போதைய நடைமுறையை தொடரும் என்றும் அதில் எந்த மாற்று வழிக்கும் வாய்ப்பே இல்லை என்று அமைச்சர் செங்கோட்டையன் கூறியிருக்காரு. இந்த கொரோனா பாதிப்பு தன்மையை பொறுத்து மாநில அரசாங்கம் வந்து பள்ளிகள் திறப்பு குறித்து முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று மத்திய அரசு தெரிவித்திருந்தாங்க. இந்நிலையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் வந்து இன்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்பு குறைந்த பின்பே பள்ளிகள் திறப்பு பற்றி முதலமைச்சர் தலைமையிலான குழு வந்து முடிவெடுக்கும் தெரிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அனைத்து தனியார் பள்ளிகளுக்கும் அதிரடியாக உத்தரவு போட்டிருக்காங்க. பெற்றோர்கள்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகள் உள்ளிட்ட அனைத்து விதமான பள்ளிகளையும் 1, 6, 9 வகுப்புக்கான மாணவர் சேர்க்கையெல்லாம் திங்கட்கிழமை முதல் தொடங்கியிருக்காங்க. இந்த கொரோனா ஊரடங்கால பெற்றோர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு பலரும் பாத்தீங்கன்னா தங்கள் பிள்ளைகளை வந்து அரசு பள்ளிகளுக்கு மாற்ற முயற்சி பண்ணி வராங்க. இதற்காக தனியார் பள்ளிகளில் மாற்று சான்றிதழ் கேட்டு விண்ணப்பித்து வராங்க. இந்நிலையை வந்து தனியார் பள்ளி மாணவர்களும் மாற்று சான்றிதழ் கேட்டா தனியார் பள்ளி நிர்வாகம் வந்து வழங்க மறுக்க கூடாது, அவர்களிடம் வந்து கட்டணம் வசூலிக்க கூடாது என மெட்ரிகுலேஷன் பள்ளி இயக்குநரகம் வந்து உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. அடுத்த தகவல்னா, பத்திரப்பதிவில் வந்து ஒரு புதிய மாற்றம் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, கட்டிடங்களுக்கான வழிகாட்டி மதிப்பு அதாவது கைட்லைன்ஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க, அதை வந்து அதிரடியாக உயர்த்திருக்காங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வீடுகள் தொழிற்சாலைகள் போன்ற சொத்துக்களை வாங்கும் போது நிலத்தின் மதிப்புடன் கட்டிடங்களுக்கான மதிப்பை வந்து பத்திரத்தில் குறிப்பிட வேண்டும். அதன்படி வந்து சிறப்பு, சாதாரண, அடுக்குமாடி, வணிகம், மருத்துவமனை கட்டிடம் என வகைப்படுத்தப்பட்டு கட்டிடங்களுக்கு வந்து இந்த ஆண்டு முதல் மதிப்பு நிர்ணயம் செய்யப்படுகிறதுங்க. அதன்படி வந்து கட்டிடத்துக்கு வந்து ஒரு சதுர மீட்டருக்கு 9,000 வரைக்கும் கைட்லைன்ஸ் வேல்யூ வந்து போட்டிருக்காங்க. இது வந்து கிரவுண்ட் ஃபுளோர், ஃபர்ஸ்ட் ஃபுளோர், செகண்ட் ஃபுளோர்ன்ட்டு எல்லா ஃபுளோருக்கும் வந்து இந்த கைட்லைன்ஸ் வேல்யூ வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதன்படி கைட்லைன்ஸ் வேல்யூ வந்து குறைஞ்சபட்சம் 7,000 அதிகபட்சம் 9,000 வரைக்கும் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இந்த கைட்லைன்ஸ் வேல்யூனால மொத்த தீர்வு கட்டணமும் வந்து அதிரடியாக உயர்த்தப்பட்டிருக்கு. இந்த கட்டிட மதிப்பினை கொண்டு இனி வரும் காலங்களில் முத்திரை தீர்வை வசூலிக்க பதிவுத்துறையை பார்த்தீங்கன்னா முடிவு செய்திருக்காங்க. அடுத்த தகவல் என்னன்னா, வருமானவரி செலுத்துவதற்கு வந்து மத்திய அரசு பார்த்தீங்கன்னா புதிய சலுகை அறிவித்திருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உயர் மதிப்பு பரிவர்த்தனைகளை வந்து வருமான வரி தாக்கலின் போது குறிப்பிட தேவையில்லை என்று வரி செலுத்துவோருக்கு சூப்பரான திட்டத்தை வந்து மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. வருமான வரி செலுத்துவோர்லாம் ஒரு ஆண்டில் ஆயுள் காப்பீடு திட்டங்களில் மேற்கொள்ள 50,000 அதிகமான பரிவர்த்தனைகள், தங்கும் விடுதிகளை மேற்கொள்ளும் 20,000 அதிகமான பரிவர்த்தனைகள், மருத்துவ காப்பீடு திட்டங்களை மேற்கொள்ளும் 20,000 அதிகமான பரிவர்த்தனைகள், நன்கொடைகள் மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு கல்வி கட்டணமாக செலுத்தும் 1,00,000 அதிகமான பரிவர்த்தனைகள். ஸோ இவையெல்லாம் வந்து வருமான வரி தாக்கல குறிப்பிட வேண்டும் என்று சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது பற்றி மத்திய அரசு பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதுவும் தனிநபர்களுக்கு பொருந்தாது என்றும் நிறுவனருக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் கூறியிருக்காங்க. அதனால தனிநபர்கள்லாம் வருமான வரி தாக்கலின் போது உயர் மதிப்பு பரிவர்த்தனைகளை வந்து குறிப்பிட வேண்டாம். அதே நேரம் வந்து அத்தகைய தகவல்கள்லாம் உயர் மதிப்பு பரிவர்த்தனைகளை பெறும் நிறுவனங்களே வருமான வரி துறையிடம் தெரிவிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இந்த விவகாரத்தில் வந்து புதிய மாற்றங்கள் ஏதாவது செய்யப்பட்டால் அது அந்த நிறுவனத்துக்கு மட்டுமே பொருந்தும், தனிநபர்களுக்கு எதுவும் பொருந்தாது என்று மத்திய அரசு தெரிவித்திருக்காங்க. அடுத்த தகவல்னா, நம்ம நாட்டில் உள்ள மேலும் சில விமான நிலையங்களை வந்து தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்க மத்திய அரசு திட்டமிட்டிருக்காங்க. அதன்படி வந்து முதல் கட்டமாக லக்னோ, அகமதாபாத், ஜெய்ப்பூர், மங்களூரு, திருவனந்தபுரம், ஸோ இந்த விமான நிலையங்கள்லாம் வந்து தனியார் நிறுவனத்திடம் வந்து ஒப்படைத்தாங்க. அதே போல் தற்போது வாரணாசி, புவனேஸ்வரம், இந்தூர், ராயப்பூர், அமிர்தசரஸ், திருச்சிராப்பள்ளி விமான நிலையங்கள்லாம் தனியாரிடம் ஒப்படைக்க மத்திய அரசு வந்து முடிவு செய்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த 10 100 விமான நிலையங்களை கட்டவும் மத்திய அரசு திட்டமிட்டிருக்காங்க. இந்த பதிவில் நான் கொடுத்த அனைத்து தகவலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.